அப்படி சிதாஜி உண்மையிலே நல்லா இருக்கு. யோகி பாபுக்கு ஒரு யோகி பாபுக்கு உண்மையிலே நல்ல ஒரு அண்ணன் வந்திருந்தார், அண்ணன் கூட வந்திருந்தார் பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு படம், நல்லா காமெடியாக இருந்தது, நல்லா இருக்கு, சூப்பர் படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் ஒரு வாட்டி, நல்லா நல்லா பண்ணியிருக்கு, நல்லா இருக்கு, சோஷியல் கான்செப்டில் எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு படம், படம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, டைம் நல்லா டைம் பாஸ், நல்லா நடிச்சிருக்கு, அப்படி படம் நல்லா இருக்குச்சு, உண்மையிலே படம் நல்லா இருக்குது. இப்போ இருக்க அரசியல் கண்டென்ட் ப்ளஸ் வந்து அரசியல் உண்மை நிகழ்வுகள், நிறைய உண்மை நிகழ்வுகளை சேர்ந்து சேர்த்து வச்சு அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து யோகபாபா அண்ணனுக்கு வந்து ஒரு அப்படியே கலாச்சிட்டே போகிற மாதிரி ஒரு நம்ம வடிவேலனை ஒரு படம் பண்ணியிருந்தார், இந்திரலோகத்திலாம் அழகாக பண்ணுற மாதிரி அதே படம் மாதிரி இதுலேயும் கொஞ்சம் நல்லா ஒரு கலாச்சிட்டே போகிற மாதிரி நம்ம கவுண்டமணி அண்ணன் கூட இந்த மாதிரி எம்பத்தன்மார் ஒரு வேடம் ஒன்று பண்ணியிருந்தார் லவ்லி படத்தில், அதே மாதிரியே இந்த படத்துலேயும் கொஞ்சம் நல்லா கலாச்சிட்டே பண்ணிகிட்டே இருக்கார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம், ஒன்றும் இது இல்லாமல் நல்லா டைம் பாஸ் ஆகுது, இல்லை இல்லை டைம் பாஸ் ஆகுது, நல்லா போர் அடிக்காமல் போச்சு, காமெடி பக்காவாக இருக்குது, டைம் பாஸ் ஆகும், நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. படத்தை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணேன் நீங்கள் படத்தை என்ஜாய் பண்ணீங்களா? ஏன் வாய் திறக்க மாட்டீங்க, படம் பார்க்கலையா? 3 மணிக்கு தானே? தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் படம் எங்கள் படமாக பண்ணிவிட்டோம், அது உங்களுக்கு பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், நாங்கள் போயிருக்கோம். இல்லை 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 இல்லை, இதை பற்றியா எங்கே யார் பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனியா? ஹீரோலாம் கிடையாதுங்க, 2 நண்பர்களுக்கு வாக்கு சொல்லியிருந்தோம், தர்மபிரபும் கூர்காவும் 2 பேருக்கு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எல்லாமே நான் காமெடி தான் நான் பண்ணுவேன், அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, அந்த தகுதி கிடையாது. இது வந்து எம்என்ன்றதுனால யார் வேணாலும் பண்ணலாம், அது நமக்கு ஒரு அமைப்பு கிடைச்சிது, அதனால் இதை நாங்கள் ஜாலியாக பண்ணிட்டோம். அடுத்து வர்றது எல்லாமே நான் காமெடி படங்கள் தான் நான் பண்ணுவேன், நான் ஹீரோ அதுமாதிரி லீடு எதுவும் பண்ண மாட்டேன், நிறைய படங்கள் இருக்குது வெயிட்டிங், அதனால் நான் பண்ணுவேன். நல்லா என்ஜாய் பண்ணாங்க, என்னென்னா ஒரு லோக்கல் எம்என்ன் தான் எப்படி இருக்கும் சில இடங்களில், அது எனக்கு தெரியாதுங்க, எடிட்டரும் டைரக்டரும் பார்த்துக்கோங்க, அது நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நான் வந்து இல்லை சார், அது எனக்கு தெரில சார், அதை பற்றி இன்னும் எனக்கு தெரில. ஆமாம், அது வேறு என்ன கேட்டிருக்காங்க, அது தெரிலங்க, தெரியல, அது அமைஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் வந்து, அது ஏன்னா என் வேலை, எனக்கு வேலை கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. வேறு என்ன கேட்கணுமா? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது இப்போ, அவர் முருகதாஸுக்கு ஒன்றும் சாருக்கே தெரியாது, ஏன்னா ஷார்ட் போயிட்டுருக்கு, நிறைய சொல்லிட்டு போயிட்டுருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.